வேண்டிய காரியங்களை பண்ணுங்க. நீ கொல்லி வைக்க வேண்டாம், எங்க அகில இருக்கான். அப்பா இருந்து துக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன பையன் கிட்ட இப்படி மனசாட்சி இல்லாம நடந்துக்கிறீங்களே. வீடு போயிடுச்சேன்னு கவலைப்படாதீங்க, உங்களால அப்பாவோட அதிக சம்பாதிக்க முடியும். பக்கமா இவ்வளவு நான் கிளம்பிட்டு பாருங்க, தப்பு ஏமாளதான். இதுக்கு மேல இங்க இருந்தா எனக்கு தவமானோம். எனக்கு இந்த வீட்டுல என்ன ரெஸ்பெக்ட் இருக்கு நல்லா புரிய வச்சிட்டீங்க. தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங். குட் பை. நீங்க தீபா கிட்ட எவ்வளவு கஷ்டப்பட்டீங்களோ அதுக்கெல்லாம் சேர்த்து என் பொண்ணு மறந்தா இருப்பா. நிறுத்துங்க. ஒரு நிமிஷம் இதை பிடிங்க, ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து. சொல்லுங்க பிரபாகர். தமிழ், தயவு செஞ்சு தப்பாடுத்துக்காதீங்க. பிசினஸ் விட்டு விலகிற உங்க முடிவு எனக்காக கொஞ்சம் ரீகன்சிடர் பண்ணுங்களேன் பிளீஸ் தமிழ். பிரபாகர், என் முடிவு என்னன்றதை நான் உங்ககிட்ட தெளிவா சொல்லிட்டேன். என் பொசிஷன் புரிஞ்சுக்கோங்க பிளீஸ். என்னோட சிச்சுவேஷனை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க தமிழ். யாருமே இல்லாம நீங்களும் இல்லாம தனியா பிசினஸ் பண்றத நினைக்கவே பயமா இருக்கு தமிழ். வாழ்க்கையே முடிஞ்ச மாதிரி இருக்கு தமிழ். இப்போ எப்படின்னா நாளைக்கு இந்த ப்ராக்டிக்கலாக ஃபேஸ் பண்ணுறப்போ என்ன பண்ண போறேன்னே தெரில. பிரபாகர், நீங்கள் அப்படிலாம் யோசிக்க கூடாது. உங்களுக்குன்னு ஒரு டேலண்ட் இருக்கு, கண்டிப்பாக உங்களால் மேனேஜ் பண்ண முடியும், உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். இல்லை தமிழ், எனக்கு நீ எந்த டேலண்ட்டுமே கிடையாது. தனியாக என்னால் எதுவுமே பண்ண முடியாது தமிழ். அதான் உண்மை. அப்படியே வளர்ந்துட்டேன் தமிழ். சின்ன வயசுல இருந்து எனக்கு தேவையான எல்லாத்தையும் அப்பா அம்மா தான் பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தீபாவும் அவங்க ஃபேமிலி எனக்கு சப்போர்ட் இருந்தாங்க. இப்போ எனக்குன்னு இருக்கிறது நீங்க மட்டும் தான் தமிழ். நீட் இடத்துல சைன் பண்றதை தவிர எனக்கு வேற எதுவுமே தெரியாது. பிசினஸ் விஷயத்துல ஏ டு இசட் எல்லாத்தையும் நீங்க தான் பார்த்துக்கிட்டீங்க. நீங்களும் இப்படி விலகி போயிட்டா எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் தமிழ்.
உங்களுக்கு தனியா பிசினஸ் பண்ற ஐடியா இருந்தா அதெல்லாம் தடுக்கவே மாட்டேன். ஆனா என்னையும் உங்களோட வச்சுக்கோங்க தமிழ். என்ன தனியா மட்டும் விட்டுறாதீங்க தமிழ், பிளீஸ் தமிழ். இப்ப பர்சனலா எனக்குன்னு யாருமே இல்ல தமிழ். தீபாவளி ஆரம்பிச்சு சாட்சி வரைக்கும் எல்லாருமே போயிட்டாங்க. யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்கன்னு எனக்கு பிரிச்சு போக கூட தெரியல. அந்த அளவுக்கு விவரம் இல்லாம இருக்கிறேன் தமிழ். என்னெல்லாம் நினைக்க நினைக்க எனக்கே வேதனையா இருக்கு தமிழ். தனியா உட்காந்து யோசிக்கும் போதுதான் உறவுகளோட வேல்யூ என்னன்னு புரியுது. நான் யாரையும் மிஸ் பண்ணிருக்க கூடாது தமிழ். எனக்குன்னு ஒரு சொந்தம், எனக்குன்னு ஒரு உறவு இருந்தா என்னாம எப்படி ஆயிருக்காது. இல்ல சாரி தம்பி, டைம் ஆயிடுச்சு, போகலாங்களா? ஆ, ஒரே நிமிஷம். ஓகே பிரபாகர், நீங்கள் பேசுறது கேட்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னால் தான் அப்படின்னா அதுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன். ஆனால் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இனிமேல் நீங்கள் தனியாக தான் பண்ணி ஆகணும். தமிழ் இல்லை பிரபாகர், எதுவாக இருந்தாலும் நம்ம நேரில் பேசிக்கலாம், ஃபோனில் வேண்டாம். ப்ளீஸ் தமிழ், நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. இப்போ எனக்குன்னு இருக்கிறது நீங்கள் மட்டும்தான். என்னோட கஷ்டத்தை எல்லாம் உங்ககிட்ட மட்டும் தான் ஷேர் பண்ணிக்க முடியும். நீங்களும் அவாய்ட் பண்ண எனக்கு நீ யார் இருக்காங்க தமிழ்? எனக்கு காசு பணம் பிசினஸ் எதுவுமே வேணாம். நான் கஷ்டப்படுறப்ப உனக்கு நான் இருக்கேன்னு யாராவது ஆறுதலா இருந்தா கூட போதும். எனக்கு அது கூட ஆள் இல்லைன்னா எப்படி தமிழ்? இருக்கிற சிச்சுவேஷன் பார்த்தா நான் அடிபட்டு செத்தா கூட எனக்கு யாருமே அழமாட்டாங்க தமிழ். அழக்கூட ஆள் இல்லாம அழாதைய சித்திரவனும் பயமா இருக்கு தமிழ். என் நிலைமை நீங்களும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க தமிழ். தமிழ் லைன்ல இருக்கீங்களா? தமிழ் என்னாச்சு தமிழ், பேசி முடிச்சிட்டீங்களா? இல்ல, பேசிட்டே இருக்கும்போது பாதியிலே ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. ஓ சாரி தமிழ், நான் கொஞ்சம் அவசரமாக கிளம்ப வேண்டியதாக இருக்கு. உங்களுக்கு அப்செக்ஷன் இல்லைன்னா வீட்டு போய் பேசலாமே. ம், சரி வாங்க போகலாம். தமிழ், ஒரு நிமிஷம், இந்த டீல் முடிகிற வரைக்கும் உங்கள் மொபைல் சுவிட்ச் ஆஃப்லேயே இருக்கட்டும். ஓகே, ப்ளீஸ் உட்காருங்க. வாங்க சார். எப்படி இருக்கீங்க சத்யமூர்த்தி? நல்லா இருக்கு சார். மேடமும் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க மேடம். உங்களை விசாரிச்சாங்க சார். அப்படியா? தமிழ் சார் தான் மிஸ்டர் குருமூர்த்தி, குரு குரூப்ஸ் ஆஃப் காலேஜோட ஃபவுண்டர். வணக்கம். வணக்கம் சார். இவர் மிஸ்டர் தமிழரசு, மினிஸ்டர் சார்பா மாய மேடம் சார். உட்காந்து பேசலாமா தம்பி? உட்காருங்க சார். வாங்க சார், உட்காருங்க வாங்க. நான் காலேஜ் ஆரம்பிச்சு சுமாராக 5 வருஷம் ஆகுது. மற்றவங்க மாதிரி நான் ஒரு கல்வி தந்த சமூக மாற்றத்துக்காக ஒரு சேவைக்காக ஆரம்பிச்சேன்னு பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். நான் கல்வியை வியாபாரமாக தான் பார்க்குறேன். தமிழில் சொன்னால் தப்பாக இருக்குல்ல? அது ஒரு பிஸ்னஸ் ஸ்கூல்னு வச்சுக்கோங்களேன், இல்லைனா ஸ்கூல் ஃபார் பிஸ்னஸ்னு வச்சுக்கோங்க. எப்படி பார்த்தாலும் பிஸ்னஸ் தான். இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக போயிட்டு இருந்தது. இப்போ கால மாற்றம், ஆட்சி மாற்றம், இதெல்லாம் ஒரு சுணக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதனால ஸ்கூல்ல இருந்து லிக்கர் ஃபேக்டரி வரைக்கும் எல்லாத்தையும் கைமாற்ற வேண்டிய ஒரு கட்டாயம். எனக்கு ரியல் எஸ்டேட்ல ஆரம்பிச்சு எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட், ஆயில் டீலர்ஷிப்னு நிறைய பிசினஸ் இருக்கு. அதனால காலேஜை பாத்துக்கிறதுல கொஞ்சம் சிரமம் இருக்கு. அதான் காலேஜை விற்கணுங்கிற முடிவுக்கு வந்தேன். ரேட் என்னன்னு பேசிக்கலாமா? ஓகே சார், நீங்க எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னு சொல்லுங்க. பெருசா ஒண்ணும் இல்லை தம்பி, ரியல் வேல்யூன்னு பார்த்தா நிறைய இருக்கு. ஆனா நாங்க 100 கோடின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதை நான் சொல்லல, தொழில்துறை சேர்ந்த ஆட்கள் எஸ்டிமேட் போட்டு சொன்னது. சார், 100 கோடின்றது கொஞ்சம் அதிகமாக போடுது சார். சார், கொஞ்சம் நஞ்சம் இல்லை சார், 25% அதிகமாகவே சொல்கிறாரு சார். 75%னால அது எங்களுக்கு லாஸ் தான் சார். தம்பி, நீங்கள் எங்கள் காலேஜை பார்த்ததில்லைன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் தரம் வாய்ந்த காலேஜில் அதுவும் ஒன்றுன்னு எங்களால் பெருமையாக சொல்லிக்க முடியும். அந்த அளவுக்கு லேபு, 3D தியேட்டர், இண்டோர் ஸ்டேடியம், லேடிஸ் அண்ட் ஜென்ஸ் ஹாஸ்டல்னு எல்லா வசதியும் இருக்குது. அதெல்லாம் இருக்கட்டும் சார், ஆனால் ஒரு ப்ராப்பர்ட்டியோட வேல்யூவே அது மேலே இருக்கிற வில்லங்கத்தை சேர்த்து வச்சு தான் நம்ம டிசைட் பண்ணணும்.
உங்க காலேஜ் மேல எவ்வளவு அரசியல் பிரஷர் இருக்குன்றது எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் நீங்க கை மாத்தி விடுறீங்க. நீங்க கை மாத்தி விட்டாலோ அந்த தலைவலே நாங்க தான் சேர்த்து ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கோம். இதெல்லாத்தையும் நீங்க கன்சிடர் பண்ணி தான் ரேட் டிசைட் பண்ணி சொல்லணும். தம்பி ரொம்ப விவரமா தான் பேசுறீங்க. உங்களுக்காக வேணா சொன்ன ரேட்ல இருந்து ஒரு 2% குறைச்சிக்கலாம். எங்க பக்கமும் சேதாரம் இல்லாம பார்க்கணும்ல சார். இதுல சைகூலி சேதாரம்லாம் பார்க்காதீங்க சார். இந்த காலேஜ் நீங்க ஒரு வருஷம் விக்கெட் ட்ரை பண்றீங்க, ஆனா உங்களால முடியல. ஆனா இன்னைக்கு நீங்க மனசு வச்சீங்கன்னா ஒரே நாள் இந்த டீல முடிச்சிடலாம். 2% ரொம்ப கம்மி சார். ஒரு நிமிஷம் இப்படி வாயா சார். என்ன இவனுக்கு அடிமட்டு வேலை கேட்கறானுங்க. போனை கொடு. சொல்லுங்க சார், என்ன டிசைட் பண்ணிருக்கீங்க? என்ன தம்பி, நான் சொல்ற ரேட்டு 90 சீனா முடிக்கு தம்பி. ஓகே மேடம், தேங்க் யூ. முடிக்க சொல்லிட்டாங்க. அப்படியா, ஃபண்டாஸ்டிக். சரிங்க தம்பி, அந்த ரேட்டுக்கே முடிச்சுக்கலாம். இந்த அளவுக்கு நான் இறங்கி வந்திருக்கவே மாட்டேன். என் சூழ்நிலை அப்படி அமைஞ்சு போச்சு. பரவாயில்ல, நீங்கள் டாக்குமெண்ட் ரெடி பண்ணிவிடுங்க சார். எல்லாத்தையும் பக்காவை டிராஃப்ட் பண்ணி வச்சுட்டேன். ஒன்ஸ் நீங்கள் இதை பார்த்து ஓகேன்னு சொல்லிட்டீங்கன்னா உடனே ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சிடலாம். ரொம்ப வேகமாக இருக்கீங்க தம்பி. இந்தாங்க பாருங்க, எனக்கு இதை பார்க்கறதெல்லாம் வேணாம், உங்கள் மேலே நம்பிக்கை இருக்கு. ஓகே சார், என்ன பேரில் நாங்கள் செக் கொடுக்கணும்? என் குருமூர்த்தி. கொடுத்துடலாமா? கொடுங்க சார். இந்த அதை கொடு. நான் சார். தம்பி உங்கள் பேர் என்ன? தமிழரசு சார். ஆ தமிழரசு. தம்பி இது உங்க கமிஷன் தொகை. ரெஜிஸ்ட்ரேஷன் என்னைக்குன்னு சொல்லுங்க, அப்போ வந்து கையெழுத்து போடுறேன். சரி வரங்க தம்பி, வரங்க தம்பி. வாங்க சார். கை கொடுங்க தமிழ். கிளவரா பேசி மாயா மேடமே சந்தோஷப்படுற அளவுக்கு முடிச்சிட்டீங்க. ஓகே சார், அதெல்லாம் இருக்கட்டும். இதுல 1 crore வந்திருக்கு. இந்த அமௌண்ட் நான் என்ன பண்றது? அது நீங்களே வச்சுங்க தமிழ். அது உங்களுக்கான கமிஷன். எனக்கு மட்டுமே வா. ஆமா சார், இது நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து தானே சார் முடிச்சோம். இதுக்கு மேலேயும் வரும் தமிழ். மினிஸ்டர் சைட்ல இருந்தும் கமிஷன் தருவாங்க, அதை நான் எடுத்துக்கிறேன். எனக்கு இதெல்லாம் பழகிடுச்சு. நீங்க இப்ப தானே வந்திருக்கீங்க, பணத்தோட டேஸ்ட நல்லா அனுபவிங்க. சார் ஒரு 30 நிமிஷம் பேசியிருப்போமா? அதுக்கே 1 crore பணம் சம்பாதிக்கிறது இவ்வளவு ஈஸியா? அதை விட ஈஸி தமிழ். நமக்கு தேவை விஐபிஸோட கான்டாக்ட்ஸ். அதை நம்ம சாதகமாக பயன்படுத்திட்டா பணம் மழையாக கொட்டும். என் லைஃப்பில் அதுதான் நடக்குது, உங்கள் லைஃப்லேயும் அதுதான் நடக்கும். நம்ம யாரும் ஏமாத்தலை, தகுடுத்தத்தும் பண்ணலை. மிடில் மேனாக இருந்து ஒரு அசைன்மெண்ட் முடிச்சு கொடுக்குறோம், பணத்தை சம்பாதிக்கிறோம். சுரேஷ், நான் அப்புறமா பேசுகிறேன். அதெல்லாம் இல்லை, நான் இப்போ உடனே பேசி ஆகணும். சரி, என்ன விஷயம் சொல்லு. ஆமா,
சென்னையில இருந்து ஒருத்தர் கூட்டிட்டு வந்திருக்கேமே. யார் சொன்னது? யார் சொல்லிருந்தா நான் உண்மையா இல்லையா? சுரேஷ், இது உங்களுக்கு தேவையில்லாத விவகாரம். தேவையா இல்லையாங்கிறதுல இப்ப விஷயம். ஒவ்வொருத்தரும் இப்படிதான் படிக்கிட்டு இருப்பியா? சுரேஷ், சொன்ன உனக்கு புரியாது. ஒரு நிமிஷம் இரு. தமிழ், இந்த கான்வர்சேஷன் நீங்க அவசியமா கேட்கணும். ஏன்னு நான் அப்புறமா சொல்றேன். இப்ப சொல்லு சுரேஷ், இப்ப உங்க பிரச்சனை தான் என்ன? நீ நான் என்ன பண்ண எதிர்பார்க்கற? எனக்கு பதிலா பலிகடாவை ஒருத்தனை செலக்ட் பண்ணீங்களே, அவன் பேர் கூட தமிழரசு, அவனை விட்டுறணும். உங்களை நம்பி நான் ஏமாந்தது போதாதா? உங்களுக்காக எவ்வளவு பண்ணிருக்கேன் நானு. நைட் அண்ட் டே உழைச்சிருக்கேன். எனக்கு பிரச்சனை என்னதும் அப்படியே விட்டுட்டீங்களே. உங்களால 3 வருஷம் ஜெயில இருந்திருக்கேன். அந்த மாதிரி ஒரு நிலைமை மத்தவங்களுக்கு வரவே கூடாது. அந்த நிலைமை எல்லாம் வராது சுரேஷ். வராதுன்னு நீ எதை வச்சே சொல்ற? நான் உங்களுக்காக வேலை பார்த்திருக்கேன். தெரியும். நால நான் அனுபவிச்ச கஷ்டத்தை பத்தி சொன்னதும் அவன் ஷாக் ஆயிட்டான் தெரியுமா? வேணா சத்யா, நீ பணத்துக்காக என்ன பண்ண? மினிஸ்டருக்கு கூஜா தூக்கு, நாசமா போ. ஆனா அவரை விட்டுரு. சுரேஷ், கடைசியா உன்னை வார்ன் பண்றேன், எல்லா நேரமும் இந்த மாதிரி பொறுமையா இருக்க மாட்டேன் நான். இத பாரு, நான் யாரோ வச்சு என்னவோ பண்ணிட்டு போறேன். இந்த மாதிரி போன் பண்றது என் வழியில கிராஸ் பண்ற மாதிரி இருந்த வேற முகத்தை காட்ட வேண்டியதா இருக்கும். அவ பேசுனது கேட்டீங்களா தமிழ்? உங்களுக்கு முன்னாடி அவன் தான் பண்ணிட்டு இருந்தான். ஆனா அவங்ககிட்ட நேர்மையே கிடையாது. நான் மினிஸ்டர் ஆள்னு சொல்லி ஓவர தப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டான். ட்ரக்ஸ் கடத்துறது, ஸ்மக்லிங் பண்றது, தாதாக்களை கையில வச்சுக்கிட்டு பண்ணக்கூடாது எல்லா பிசினஸும் பண்ணான். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு கிரைம் பிரான்ச்சில் சும்மா இருப்பாங்களா? அதான் பிடிச்சி உள்ள வச்சுட்டாங்க. ஓஹோ, நாங்களும் அவனை வார்ன் பண்ண தமிழ், ஆனா அவன் கேட்கவே இல்லை. மினிஸ்டரோட சப்போர்ட் இருக்கிறப்போ நான் ஏன் பயப்படணும்னு என்கிட்ட திவிர பேசினா. ஒரு கட்டத்தில் மினிஸ்டருக்கு அவனால் ப்ராப்ளம் வர மாதிரி ஆயிடுச்சு. எத்தனை முறை அவனை காப்பாற்றிருக்கோம், ஆனால் கடைசி வரைக்கும் அவனை காப்பாற்ற முடியாதுல்ல. அதான் மினிஸ்டர் அவனை கை கழுவி விட்டுருக்க. நம்ம நேர்மையாக இருந்தா, விசுவாசமாக இருந்தா மினிஸ்டரும் மாயா மேடமும் உள்ளங்கையில் வச்சு தாங்குவாங்க தமிழ். என்ன அப்படித்தான் வச்சுருக்காங்க. அவங்களுக்காக நான் 15 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓடி ஓடி சம்பாதிச்சிருக்கேன். எனக்கு ஒரு ப்ராப்ளமும் வரலையே. ஏன்னா நான் நேர்மையா இருக்கேன். அந்த நேர்மை மட்டும் இருந்தா நமக்கு எந்த பிரச்சனையும் வராது தமிழ். சார், இதெல்லாம் நீங்க எனக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இந்த ட்ரக்ஸ் கடத்துறது, ஸ்மக்லிங் பண்றது, நேரால நமக்கு சுத்தமா தெரிய தெரியாது. தாதாக்களோட சகவாசம் சுத்தமா கிடையாது. உண்மைதான் தமிழ். ஆனா விட்டுருங்க, என்ன மிரட்டுறானே. நிதிஷ் மூலமா பேசி உங்களையும் என்னைய தனியா பிரிக்கணும்னு ட்ரை பண்றான். ஒரு டவுட்டுக்காக தான் கேட்குறேன், நிதிஷ்க்கும் உங்களுக்கும் ரிலேஷன்ஷிப் எப்படி? எது கேட்குறீங்க? இல்லை, பிஸ்னஸ் பண்ணுறதில்ல, நீங்கள் கோடி கோடி சம்பாதிக்கிறதுல அவருக்கு ஒன்றும் பொறாமை இல்லையே. சச்சா, அவர் அந்த மாதிரி யோசிக்க மாட்டார். அப்படி இருந்தால் சந்தோஷம் தான் தமிழ். சில பேர் சொந்தமாகவே இருந்தாலும் பெரிய ஆள் ஆனாங்கன்னா கண்டிப்பாக பொறாமல் வந்துடும். இந்த மாதிரி கெடுக்க பார்ப்பாங்க. சுரேஷ் சொல்லி நிதிஷ் எப்படி உங்ககிட்ட பேசுவார்னு நினைக்கிறேன். முழு உண்மையை புரிஞ்சா தானே அவர்கிட்ட உங்களால் பேச முடியும். அதனால தான் அவன் ஃபோனில் பேசுறது உங்களை கேட்க சொன்னேன். சார், நான் உங்களை முழுசாக நம்புகிறேன். நிதிஷ் ஃபோன் பண்ணாருன்னா அதை நான் பார்த்துக்கிறேன். அவர்கிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன் சார், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஓகே தமிழ், வாங்க கிளம்பலாம். என்ன, நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் புரிஞ்சுதா? நீ முடிக்கிறத பார்த்தா என்னால ஒண்ணுமே புரிஞ்சுக்க முடியல. என்னக்கா இப்படி சொல்லிட்டீங்க? ப்ரொஃபசர் இதே சப்ஜெக்ட ரொம்ப காம்ப்ளிகேட்டட் சொல்லி தந்து தலைய பிச்சுக்க வச்சிட்டாரு. படிக்கிறத விட நிம்மதியா தூங்குறதே பெட்டர்னு ஆயிடுச்சு. ஆனா நீங்க இவ்ளோ ஈஸியா சிம்பிளா புரிய வச்சிட்டீங்க. உண்மையாவே நீங்க சூப்பரா கிளாஸ் எடுக்கறீங்க. டீச் பண்ற டாலன்ட் எல்லாருக்கும் வந்துராது, அது உங்களுக்கு பிறவியிலேயே அமைஞ்சிருக்கு. நீங்க நம்ம வீட்ல ஒரு டியூஷன் சென்டர் ஆரம்பிச்சிரலாம்ல? எதுக்கு? எல்லாம் ஒரு சர்வீஸ் தான்க்கா.
சப்ஜெக்ட் புரியலன்னா எல்லா ஸ்டூடண்ட்ஸும் நல்ல டியூட்டரா தேடிட்டு இருக்காங்க. நீங்க மட்டும் ஆரம்பிச்சீங்கன்னா பிச்சிட்டு போகும். உங்களுக்கும் வருமானம் வந்த மாதிரி இருக்கும், ஸ்டூடண்ட்ஸுக்கும் ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். அடி பாவி, நான் ஏதோ படிக்கலாம்னு வந்தா நீ என் தொழிலே மாத்திரவ போல இருக்கே. நீ ஏதோ டவுட் கேட்டேன்னு நான் சொன்னேன், எல்லாருக்கும் டியூஷன் எடுத்தா நான் எப்ப படிக்கிறது? நான் இந்த நிலாவுக்கு மட்டும்தான் சொல்லிக் கொடுப்பேன், ஒன்லி ஃபன் நிலா. யாருன்னு பாத்துட்டு வரேன். ஏ பிரபா, என்ன இவ்வளவு தூரம் வந்திருக்க, உள்ளவா. நிலா அக்கா, இது என் தம்பி பிரபாகர், சாரோட சேர்ந்து தான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கான். ஏற்கனவே சொல்லிருக்கீங்க. சரி, ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வரியா? சரிக்கா. வா பிரபா, உட்காரு. ஏய், என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரியா இருக்க, ஏதாவது ப்ராப்ளமா? தமிழ் எடுத்த முடிவு உங்களுக்கு ஓகே அக்கா? நீங்களும் சேர்ந்து அந்த முடிவு பண்ணீங்களா? புரியல, நீ எதை பத்தி பேசுற? அவர் என்ன பிசினஸ்ல கட் பண்ணி விட்டாருக்கா? இனிமே என் கூட பிசினஸ் பண்ண மாட்டானா? தனியா இருந்துக்கோ, இப்ப எல்லாத்தையும் நீயே பாத்துக்கோன்னு சொல்லிட்டாரு.